இந்த படத்து டைரக்டர் சக்தி சிதம்பரம், ரொம்ப துணிச்சல்கார ஒரு இயக்குனர். வெட்டி ஒன்று 92 படத்தை இயக்கியிருந்தார். அவர் சிறந்த ஒரு வசனக்கர்த்தா, அவர் நல்ல நகைச்சுவை உணர்வு நிரம்ப உள்ளவர். அவர் இதில் நடிகராகவும் பெரிய அளவில் வருவார். மற்றபடி இது ஒரு சாதாரண விழாவாக இல்லாமல், இந்த திரைப்படத்துறை இன்னைக்கு செதஞ்சு போய் சாதாரண பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியாமல் திணறிட்டுருக்கிறதெல்லாம் ரெண்டு சில விஷயங்கள் நான் இங்கே சொல்லித்தாகணும். ஏன்னா இவ்வளவு பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கையில் சும்மா வந்தோம் போனோம், ஏதோ பப்ளிசிட்டி ஆச்சு விழா எடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ சிரமப்பட்டு இந்த விழா எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆடியோ ஒரு தளமே இல்லை. இப்போது படங்கள் எவ்வளோ செலவு பண்ணி இந்த ஆடியோ ரிலீஸுன்னு பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சிடி கூட விற்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா யாருமே வாங்குறதில்ல ஐபேடு அது இது இந்த மாதிரி. அந்த முன்னாடிலாம் தேவாசா ரெக்கார்ட் பண்ண 1.5 லட்சம் கேசட்டுகள் ஒரே நாளில் விட்டு தீர்ந்தது அப்படின்னு விளம்பரங்கள் வரும். 2 லட்சம் அந்த இசை தட்டு இருக்கையில் அது, அப்புறம் அந்த கேசட் வந்தது, எல்லா ஃபார்மேட்டும் போய் இப்போ சிடி வந்தது. ஆனால் சிடியை போட்டு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. முன்னாடி சொன்னேன் பல இந்த நிறைய சேனல் எஃப்எம் வந்து அதை இடத்த பிடிச்சிக்கிச்சு. அது மாதிரி ஒரு டைரக்டர் கவுன்சில் வந்து ஒரு இராணுவ அமைப்போட மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நடிகர்கள் எல்லாமே ஒட்டுமொத்த திரையுலகம் வாழ முடியும். இந்த மச்சான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அந்த இந்த படம் வெளியாகலையாவது இந்த ஆடியோக்கள் லட்சக்கணக்காக விற்று தீரணும். அந்த மாதிரி ஸ்ரீகாந்த் தேவா நச்சுன்னு போட்டு அசத்தல பாடல்களை போடுவார். போட்டே ஆகணும்னு நான் அவருக்கு கண்டிஷனாகவே சொல்கிறேன். போடுவார், அசத்தலாக பண்ணணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலை. ஒரு வாரம், 10 நாள், 5 நாள், 1 மாதம் தள்ளி கேபிள் டிவியில் வரவே கூடாது. அந்த ஒரு நிலை உருவாகணும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்த மச்சான் திரைப்படத்தோட டைரக்டரும் என்னுடைய நண்பரும், இப்போது புதுசாக நடிகராகவும் ப்ரமோஷன் ஆகிறார் சக்தி சிதம்பரம் அவர்களுக்கும், என்னுடைய கதையினுடைய நாயகனாக இதில் நடிக்க இருக்க நல்ல பெரிய கட்டோட்டு வச்சுருக்காரு. அதே அளவுக்கு பெரிய லெவலுக்கு வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் வரணும். கருணாஸ் அவர்களுக்கும் அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய விவேக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் ஹீரோவுக்கு உண்டான அதே அளவுக்கு ரமேஷ் அரவிந்த் வந்து எப்பவும் ஹீரோ தான் அப்படிங்கிற அளவுக்கு உடம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்காரு. என்னோடய டார்லிங் டார்லிங்கில் வந்து என் படத்தில் டைரக்ஷன் நடிக்க முடியல, பட் டார்லிங் டார்லிங் வந்து கன்னடத்தில் அவர் நடித்தார். ஸோ அப்புறம் ஹீரோயின் ஷெரில் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சிரித்த முகமாக இருக்கக்கூடிய புன்னகை மனன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், மற்றும் அவரை வாழ்த்துறதுக்காக பரத் எல்லாம் யங் ஹீரோஸ் எல்லாம் வந்திருக்காங்க, விதார்த் அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க சார்பாக நம்ம சிவகார்த்திகை பேசி போயிருக்காரு. அவர் ரொம்ப யூத்தாக அப்போ வந்தவர். அப்புறம் நல்ல நண்பர்கள் பேரரசு எழில் இயக்குநர்கள் இவங்கெல்லாம் வந்து, ராசமுதரவன் வெற்றி இயக்குநர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்களே அம்னி, அவங்க வந்து முதல்ல நான் பேசுவேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து 8:30 வந்து பூஜை அட்டன் பண்ணிட்டு உடனே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சிதம்பரம் வந்து சரி முதல்ல நீங்கள் முதல்ல எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமான்னு சொல்லினாங்க. அது ஷூட்டிங்காக காலையில் போகிறதா இருந்தது நான் கொச்சின்னு, அப்புறம் திடீர்னு வந்து அது ஈவினிங்னு சொல்லி மாறிடுச்சு. அதனால தான் நான் வந்து அவசரப்பட விரும்பலை. அதனால் வந்து பரவாயில்ல, நான் மேலே பேசிட்டு போகிறேன்னு. இன்னொரு ரீசன்னு, எல்லாத்தையும் இப்படி ஒன்றா பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. கொஞ்ச நாளாக ஒன்றா பார்க்குறதோட ஒத்துமையாக பார்க்குறது இன்னும் அதை விட ரேராக இருக்குது. ஸோ அதனால் ஃபங்க்ஷனில் வந்து எல்லாத்தையும் சந்திச்சோன்னே சரி எல்லோரும் பேசுகிறது கொஞ்சம் பொறுமையாக கேட்போம் அப்படின்ட்டு. எனக்கு கருணாஸ் சக்தி சிதம்பரம் இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது காரணம் என்னென்னா, அடிமட்டத்துலேருந்து நல்லா உழைச்சிங்க. ஸோ அவங்க என்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தன்னம்பிக்கை மிக்கவங்க. அது எனக்கு சக்தி சிதம்பரத்தை பேசும்போதோ பழகும்போதோ கருணாசை பார்க்கும்போது வெளியே இருந்து அதிகமாக பேசலைன்னா கூட அப்சர்வ் பண்ணிகிட்ருப்போம். என்னென்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பையனுக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்து அவனும் எல்லோரும் மாதிரி நடிச்சு காமிச்சான். நடிச்சு காமிச்சோடனே அவனுக்கு வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. அவங்க அப்பா கூப்பிட்டு ஆறுதல் சொல்கிறாரு, என்னென்னு
டே ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காத, உனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு. சச்சா, அதை விட பிரமாதமான ஒரு சான்ஸ் கிடைச்சிருப்பா, நான் ஏன் ஃபீல் பண்ணணும், என்னடா சொல்கிறேன்னு. இல்லை, யார் நல்லா நினைக்கிறாங்களோ அவங்கள பாராட்டி கை தட்டுறதுக்கு எனக்கு தானே சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதனால நான் முன்னால் உட்காந்து கை தட்ட போகிறேன். ஸோ நான் தான் நல்லா நினைக்கிறோடையும் டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து சக்தி சிதம்பரத்திட்ட ரொம்ப அதிகம், கருணா சக்தி ரொம்ப அதிகம். ஒரு சிறப்பான முறையில் வெற்றி அடையணும். கருணாஸ் அவங்க எல்லாம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி பேனர் எந்த அளவுக்கு வச்சுருக்கோ அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா கருணாஸ் வந்து அவர் வந்து அவர் லெவலில் விட அவர் இன்னும் அதிகமான லெவலில் தான் உதவி பண்ணிட்டுருக்காரு. இன்னும் பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் வந்து நிறையா கஷ்டப்படுற தயாரிப்பாளர்கள் அவங்க இவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷனில் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டு நிறையா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் அவர்கிட்ட பழகினா கூட வெளியிருந்து வரக்கூடிய செய்திகள், அதனால் அவரும் நல்லபடியாக வளரணும், நிறைய பேரை வாழ வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த குரூப்பில் மொத்த பேருக்கும், டெக்னீஷியன்ஸு மறுபடியும் கலைஞர்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சார், சொல்லும்போது அந்த கதைகள் சில சில விஷயங்கள்லாம் அந்த சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு ஆஃபீஸில் நானும் சிவகார்த்திகன் சந்திக்கும்போது அது கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கும் சார். கருணாசனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், இங்கே வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இந்த உலகத்தில் வந்து நட்பை தாண்டி ஒன்றுமே கிடையாது, அதுக்கு பெரிய உதாரணமே வேண்டாம். என் லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இப்போ சினிமாவில் நான் எல்லா கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்ருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ப்ளஸ்ஸு வரும்போது நிறையா பேர் வருவாங்க, நிறையா கொஞ்சம் அமைதி இறங்க ப்ளீஸ் சார், 2 நிமிஷம் கொஞ்சம் அமைதி. ஸோ ப்ளஸ் வரும்போது நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய கூட்டம் வரும், ஆஃபீஸ் கலகலன்னு இருக்கும், நிறையா ஃபோன் வரும், நிறையா சூட் கேஸ் வரும், நிறையா ஹார்ட் கேஸ் வரும், நிறையா வரும் போகும். ஆனால் ஒரு சின்ன தோல்வின்னா ஆஃபீஸ் அப்படியே வந்து ஒரு மயான அமைதியாக இருக்கும், அப்படியே ஃபோனே வராது, அப்படியே ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். அது சினிமாவில் வந்து ரொம்ப அது ஒரு சாபக்கேடு. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கை கொடுக்கறது நண்பர்கள் மட்டும்தான். என்னைக்கு நிறையா நண்பர்கள் எனக்கு கை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நட்பு மட்டும்தான் என்னை தூக்கி விட்டுருக்கு. அதனால தான் இந்த கதையை வந்து நட்பு பேசல, ஒரு வருஷமாக அணு அணுவாக செதுக்கின ஒரு கதை தான். போன வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு சீனு ஒரு டயலாகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்த ஒரு தொகுப்பு தான் இந்த மச்சான் அப்படின்னு சொல்லலாம்.